நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இந்த தொகுதியில் நான் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தாய்மார்கள் சில முக்கியமான பிரச்சனைகளை சொல்லுகிறேன், அது உங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த வலியை, அந்த கஷ்டத்தை உணரக்கூடியவர்களால் மட்டும்தான் அது தெரியும். நீங்கள் வேறு எதுவுமே கேட்கவில்லை. நாங்கள் வேலை செய்து பிழைப்பதற்கு அந்த நூல் மட்டும் தங்குதடை இல்லாமல் வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கோரிக்கை. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உத்தரவாதத்தை தெரிவிக்க தர கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு அதிகாரத்தை தரவேன். அந்த அதிகாரத்தில் இருந்துதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இப்பொழுது சகோதரி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு முடிந்த அளவிற்கு முதலமைச்சரிடத்திலே பேசுகிறார். அண்ணன் அவர்கள் மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார், அமைச்சரவையிலே பேசுகிறார். ஆனால் பல விஷயங்கள், இந்த நூல் எல்லாம் மத்திய அரசுக்கு உட்பட்ட விஷயங்கள். டெல்லியிலே யார் குரல் கொடுக்குவார்கள் என்று இருக்கிறது. எனவே இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் நமக்காக நெசவாள பெருமக்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக டெல்லிக்கு அனுப்பக்கூடிய விஷயம். எனவே ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் நீங்கள் சிந்தாமல் எட்டு இலைக்கு வாக்களித்து எனக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தார்கள். உங்களுடைய பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்ப்பதற்கு நான் குரல் கொடுப்பேன் என்று இந்த உத்தரவாதத்தை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நெசவாளர்களுடைய பிரச்சனை என்று இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக ஆண்டுதோறும் இது இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசிடத்தில் இதற்கு சரியான ஒரு கொள்கை, நூல்கள் தட்டுப்பாடு இல்லாமல் வர வேண்டும். நூக்கக்கூடிய நூற்று செய்யக்கூடிய சேலைகளோ துணிகளோ கொள்முதல் முறையாக செய்யப்பட வேண்டும். சம்பளம் முறையாக வர வேண்டும், அது குறைவில்லாமல் வர வேண்டும். இவைகளையெல்லாம் உங்களுக்கு தெரியாது அல்ல. நான் 1998 லட்சக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் அப்பொழுது வெறும் 35 ரூபாய். எவ்வளவுங்க? காலை 6 மணிக்கு செல்ல வேண்டும், 8 மணி வரையிலும் காடுகளிலே அவர்கள் கரடி இடத்திலே, புலி இடத்திலே, சிங்கத்திடத்திலே, யானை இடத்திலே கஷ்டப்படுவார். அவர்களுக்காக பேசுவதற்கு ஆட்களே கிடையாது. 1998 துவங்கி 2 ஆண்டு காலம் போராடி வெறும் 35 ரூபாய் பெற்றுக் கொண்டிருந்த சம்பளம் 350 ரூபாய். அதுபோலத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு எனக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் நிரந்தரமாக நீங்குவதற்கு நான் பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார், 10 ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு எந்த விதமான பிணையும் தேவையில்லை. எனவே நீங்கள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறார். அதே போல வீடுத்தவர்கள் எத்தனையோ பேர் எண்ணற்றவர்கள் வீட்டுல வாடகை வீட்டிலே குடியிருப்பீர்கள். ஆனால் அதற்காக இப்பொழுது போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார், 10 லட்சம் ரூபாயில் இலவசமாக வீடு, 7.5 லட்சம் மத்திய அரசு, 2.5 லட்சம் மாநில அரசு. எனவே இவைகளெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே சிறுபுத்தூர் இருக்கக்கூடிய, ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய, சந்திரபுரம் இருக்கக்கூடிய நெசவாள மக்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்காக வாடகை வீட்டில இருக்கிறார்கள். இவர்களுக்கு சொந்த வீடு வேண்டும், நகரத்துக்கு அருகாமையிலே வேண்டும், தொழில் செய்யக்கூடிய அளவு வாய்ப்போடு இருக்கக்கூடிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று நல்ல முறையிலே பேசினால்தான் அதெல்லாம் வரும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஏப்ரல் 18ஆம் தேதி மறவாமல் எட்டையில சின்னத்திலே வாக்களிக்க வேண்டியதை மட்டும் செய்யுங்கள். மற்றபடி உங்களுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்ப நான் குரல் கொடுப்பேன் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். மறவாமல் எட்டையிலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.